புதுக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளதாக உடனுக்குட நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைகிறார். தேவராஜ் பழனி, ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும். ஜெயா, புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடி முத்துமாரியம்மன் கோவில் தேர்த்திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும், அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை முன்னதாக இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி வீரர்களுக்கு உறுதிமொழியேற்று கொடியேசித்து துவக்கி வைத்தார். பின்னர் வந்து இந்த வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு காளை ஒன்றன் பின் ஒன்றாக அழுத்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் வந்து போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர். இதில் சில காளைகள் மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் சீனி பாய்ந்து ஓடி வருகிறது. இதில் வெற்றி பெறும் ஆட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில், அண்டா உள்ளிட்ட ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர் ஒருவருக்கும், அதே போன்று சிறந்த மாட்டின் உரிமையாளர் ஒருவருக்கும் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன. ஜெயா, புதுக்கோட்டையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு தொடர்பான விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி. தேவராஜ் பழனி.